ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஆஃப்டர்நூன் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து நானும் பாப்பா ரெண்டு பேர் மட்டும்தான் இருப்போம். அந்த நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஆஃப்டர்நூனில் வந்து என்னென்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து யாராவது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து டான்ஸ் ஆடுறது வந்து பார்த்துருப்பீங்க. அஷ்மிதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ்னால் வந்து ரொம்ப 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 பிடிக்குங்க. காலையிலேருந்து அதாவது ஈவினிங் வரையும் கூட டான்ஸ் ஆடணும் அப்படின்னா ஆடிட்டே இருப்பாள். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து சன் மியூசிக் அந்த மாதிரி மியூசிக் சேனல் தான் வந்து வைக்கணும் அவளுக்கு. அது மாதிரி டிவி போட்டு விட்டு பாட்டு பார்த்து அதில் எப்படியெல்லாம் ஸ்டெப்ஸ் ஆடுறாங்களோ அந்த மாதிரி வந்து ஆடிட்டுருப்பா. அது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நான் வந்து டான்ஸ் கிளாஸில் வந்து பாப்பாவை வந்து சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லியும் சாம்பாரும் தக்காளி சாம்பாரும் வந்து செஞ்சுருந்தேன். இப்போ வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து சாதம் கீரை பொரியல் கீரை குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையிலே வச்சுட்டேன். கீரை குழம்பு பொரியல் கீரை பொரியல் அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து செஞ்சால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டுமே வந்து செஞ்சாச்சுங்க. கீரை குழம்பு வந்து காலையிலே செஞ்சாச்சு. இப்போ வந்து சாதமும் கீரை பொரியலும் மட்டும் செய்யணும். நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்றதுனால என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு வந்து தெரியும் நான் எப்பயுமே வந்து சாதம் வந்து குக்கரில் வந்து வச்சு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே வந்து நாங்கள் பாத்திரத்தில் வடித்து தான் வந்து சாப்பிடுவோம். ஏன்னா வடித்து சாப்பிட்றது தான் வந்து ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. குக்கரில் செய்கிறதெல்லாம் வந்து அவ்வளோவா ஹெல்த்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் செஞ்ச இட்லி அண்டு தக்காளி சாம்பார். இந்த தக்காளி சாம்பார் வந்து இட்லி தோசைக்கு மட்டும்தான் நல்லாயிருக்குமோ அப்படின்னு இல்லை, நம்ம சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். கீரை குழம்பு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, நல்லா பிடிக்கல. கீரை பொரியல் அண்டு கீரை குழம்பு வந்து காம்பினேஷன் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம வந்து தக்காளி சாம்பாரும் வந்து சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து சாதம் வந்து வெந்து வருது. இப்போ வந்து கீரை பொரியல் வந்து எல்லாருக்குமே செய்ய தெரியும். அது வந்து நம்மளும் செய்கிற மாதிரி காமிச்சா அது வந்து ரொம்ப போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கீரை பொரியல் செய்கிறது எல்லாமே வந்து வீடியோ எடுக்கலைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் மிளகாய் அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கீரை போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லா வதங்கணுன்னே உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு தேவைன்னா வந்து தேங்காய் நிறைய பேர் வந்து தேங்காய் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, அதனால் தேங்காய் வேணும்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம். கீரை வந்து வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு டைமாச்சும் வந்து சாப்பிட்றது வந்து அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து பாப்பா வந்து டான்ஸ் ஆடிட்டே இருந்தால் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருப்பேன், வேணா போய் பாருங்கள். அது வந்து அந்த டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக வந்து விளையாட்டு சாமானெல்லாம் அங்கங்கே போட்டு நல்லா விளையாடிட்டு இருந்தா. விளையாடி முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாயிருச்சுங்க அவளுக்கு. அதனால் வந்து அவளே போய் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. சரி, அவள் தூங்குற நேரத்தில் வந்து நம்ம சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து பாப்பா வந்து நான் வந்து பக்கத்தில் போய் படுத்தா மட்டும்தான் வந்து தூங்குவாள். பட் இன்றைக்கி வந்து அவள் ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தனாலையும் அவள் வந்து விளையாடிட்டு இருந்தனாலும் அவளுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதனால் வந்து அவளே போய் தூங்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ வந்து நம்ம கீரை வந்து வதக்கும்போது நம்ம உப்பு போட்டு வதக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டுருக்கோம். அந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிற வரையும் நம்ம வந்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ட்ரை ஆகும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து சாதமும் வடித்தாச்சு. இப்போ வந்து சாதம் கீரை குழம்பு தக்காளி சாம்பார் அண்டு கீரை பொரியல் இதெல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. பாப்பாவும் கொஞ்ச நேரத்தில் வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டா. காஃபியா? ஓஹோ, உங்கள் பொம்மை காஃபிலாம் குடிக்குமா? பாலெல்லாம் குடிக்காதா? குடிச்சிச்சா இல்லையா? பாப்பா வந்து தூங்கி எந்திரிச்ச உடனே நானும் பாப்பா வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து பாப்பா இந்த மாதிரி விளையாடிட்டுருப்பா. ஒரு சில நேரத்தில் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாள், நம்மளை வந்து பிடிச்சி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாள். ஒரு சில நேரத்தில் வந்து சைலண்ட்டாக அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு விளையாடிட்டுருப்பா. நாங்கள் வந்து இன்னும் காலையில் வந்து குளிக்கலைங்க, ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மேக்ஸிமம் வந்து நாங்கள் சாட்டர்டே ஃப்ரைடே அதுக்கப்புறம் டியூஸ்டே இந்த மாதிரி நாளில் வந்து காலையிலே நாங்கள் குளிச்சிடுவோம். மற்றபடிக்கு வந்து நாங்கள் ஒரு த்ரீ ஓ கிளாக் இல்லை
4:00 அந்த மாதிரி தான் நாங்கள் குளிப்போம். அதனால் வந்து இன்றைக்கி குளிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் பாப்பா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 3:30 இல்லைனா 4:00 அந்த மாதிரி நாங்கள் குளிப்போம். இப்போ வந்து விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அவளுக்கு வந்து நான் சொல்லித்தருவேன். இப்போ வந்து அவளுக்கு என்ன சொல்லித்தரேன் அப்படின்றத பார்க்கலாம். தேசிய விலங்கு, தேசிய பறவை, தேசிய பூ, தேசிய பூ தாமரை பூ, தேசிய பழம், தேசிய பழம் மாம்பழம், தேசிய விளையாட்டு, தேசிய விளையாட்டு ஹாக்கி, தேசிய மரம், தேசிய மரம் தாவரம், தேசிய மரம், தேசிய மரம் ஆலமரம். ஏ சூப்பர். சரி, அனிமல் அப்படின்னா என்னது? புலி. புலி அனிமல்ஸ்னா இங்கிலீஷில் வந்து அனிமல்ஸ், தமிழில் வந்து விலங்குகள். சரியா? அனிமல்ஸில் வந்து என்னென்ன வரும்? புலி, சிங்கம், கரடி, யானை அந்த மாதிரிலாம் வரும்ல. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 இயர்ஸ் ஆக போதுங்க. நெக்ஸ்ட்டு ஜூனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இப்போ ஜாயின் பண்ணி விடணும். இப்போ அட்மிஷன் இன்னும் போடலை. அட்மிஷன் போடுறதுக்காக ஸ்கூலெல்லாம் வந்து கேட்டுட்ருக்குறோம். பாப்பா வந்து நம்ம எது சொல்லி கொடுத்தாலுமே வந்து சூப்பராக வந்து மெமரி பண்ணிக்குவா. நம்ம வந்து அதாவது சின்ன வயசுலேருந்து திருக்குறள் வந்து ஒரு 10 திருக்குறள் அந்த மாதிரி சொல்கிறா. ஏபிசிடி வந்து எல்லாமே சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம எந்த கலர்ஸு, அதுக்கப்புறமா லெட்டர்ஸு, ஏபிசிடி எழுதுறது அது மாதிரி நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை வந்து சூப்பராக வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்து சொல்லிடுவா. ஏபிசிடி நான் கேட்குறதெல்லாம் என்னன்னு சொல்கிறியா? இது எல்லாமே உனக்கு தெரியும் தானே? சரி, என்னது இது? அதா யு. இது டபிள்யூ. இது அதா ஒய். இது அதா அதா பேரட்க்கு வருமே. ஆஹா, இது என்னதுன்னு சொல்லு. பேரட் இல்லை, ரேபிட்டு. ரேபிட்டு. இது என்னது? அதா கரெக்டாக சொல்ல பார்க்கலாம். கரெக்டாவா? இது டி. இது சி. இது ஓகே. சூப்பர். இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவும் நானும் வந்து பாப்பாவுக்கு வந்து என்னென்ன சொல்லி கொடுக்கணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து சொன்னதெல்லாம் வந்து கேட்டுட்டோம் அப்படின்னா அவளுக்கு வந்து கொஞ்சம் ஞாபகமாக இருக்கும். தினமே இது மாதிரி வந்து நாங்கள் ரொட்டீனாக வந்து பண்ணிகிட்டே இருப்போம். நான் வந்து சைலண்ட்டாக இருந்தாலுமே பாப்பா வந்து அந்த டேபிள்ஸ், அந்த புக் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து அம்மா எனக்கு இது சொல்லி கொடுங்க, இது சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாள். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறா. அது இல்லாமல் காலையில் எந்திரிச்ச உடனே வந்து நான் ஸ்கூலுக்கு போகிறோமா, நான் ஸ்கூலுக்கு போகிறோமா, அக்காங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள். இப்போ வந்து நாங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்களோட கோழிங்கெல்லாம் வந்து அரிசி இல்லை சாப்பிட்றதுக்கு வந்து பசி எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது கோழிங்களுக்கெல்லாம் வந்து பசி எடுத்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து கத்திட்டே இருக்கோம். அதனால் வந்து ஆஃப்டர்நூனில் வந்து நாங்கள் கோழிங்களுக்கு வந்து அரிசியெல்லாம் போடுவோம். அரிசியெல்லாம் போட்டுட்டு தண்ணியெல்லாம் வச்சுட்டு அது கூட வந்து அதாவது கோழிங்க வந்து அந்த அதோடய குஞ்சிங்கெல்லாம் வந்து கத்தும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்க்கும்போதே அது கேட்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். அதனால் அதுங்க கூட வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இன்னும் நிறைய கோழிங்க, ஒரு 4-5 கோழிங்க வந்து எங்கேயோ காணுங்க. பட் இந்த கோழிங்கெல்லாம் வந்து எப்போவுமே வீட்டை சுற்றியே இருக்கும். காலையில் ஒரு டைம், மத்தியானம் ஒரு டைம், திருப்பி சாயந்தரம் ஒரு டைம் அந்த மாதிரி நாங்கள் அரிசியெல்லாம் போட்டுட்ருப்போம். அதுக்கப்புறமா வந்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 3:30, 4:00 அந்த மாதிரி குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு 4:00 இருக்கும். நாங்கள் நானும் பாப்பாவும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். குளித்து உடனே வந்து நாங்கள் ஒரு வாக்கிங் மாதிரி நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து தெரியும் எங்கள் அம்மா வீடு வந்து என் வீடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே அதாவது ஒரு ஹேபிட் வந்து
ஈவினிங் டைமில் வந்து குளிச்சுட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு டைம் மேக்ஸிமம் வந்து ஒரு எத்தனை டைம் வேணாலும் நாங்கள் போயிட்டு வந்துடுவோம். பட் ஒரு நாளைக்கு வந்து ஒரு டைம் வச்சு நாங்கள் போகாமல் இருக்கவே மாட்டோம் அம்மா வீட்டான. ஏன்னா அங்கே வந்து தம்பியோட குழந்தைங்கள்லாம் இருக்கிறதுனால அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம். வந்து பாப்பா வந்து எப்பயுமே குளிச்சு போட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால் நாங்கள் குளிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் கூட தெரியும், ஸ்கூல் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஸ்கூல் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். அதனால் வந்து ஸ்கூலுமே வந்து விட்டாச்சு, அதாவது 4:30 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் டைமு. அங்கே போன உடனே பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய தம்பி பொண்ணு வந்து மருதாணி வந்து கோன் வந்து வச்சுருந்தா, அதை வந்து பார்த்த உடனே எனக்கும் வேணுமா எனக்கும் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஷ்மிதா வந்து ரொம்ப அடம் பிடிச்சி அழுதுட்டு இருந்தா. அவளுக்கு வந்து என்ன பண்ணணுமோ அதுவும் வந்து பாப்பாக்குமே வந்து பண்ணணும், அப்போ தான் வந்து சைலண்ட்டாக இருப்பாள் இல்லைன்னா வச்சுக்கோங்களா வந்து பயங்கரமாக அழுது ஆர்ப்பாட்டமே பண்ணிடுவா. ரீசெண்டாக வந்து யாசிகாவுக்கு வந்து பர்த்டே முடிஞ்சு, அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்தாங்களோ அதே மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும், அவளுக்கு எப்படி கேக் கட் பண்ணாங்களோ அதே மாதிரி கேக் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சா, ரொம்ப அடமன்ட்டுங்க. அவளுக்கு என்ன நினைக்கணுமோ அதை வந்து செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிப்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வந்து பாப்பாவுக்கு வந்து கோன் வந்து வச்சுருந்தேன். வச்ச உடனே வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, அதனால் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து கோன் வச்சு விட்டேன். அவளை தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.